நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து புதுசாக வந்து ரெட்லைட் கிரீன்லைட் மோடில் நம்ம வந்து பூமி அடிச்சு நமக்கு வந்து கிடைக்க போகிற ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டு தெரிஞ்சு முடியும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மோடு வந்து பண்ணால் இன்னும் வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ண கேட்டீங்க. அதனால் நம்மளோட சேனலில் அந்த மோடை நம்ம வந்து பார்த்தா எப்படி வந்து ஓப்பன் பண்ண சொல்லி வீடியோ வந்து போடணும். அந்த வீடியோ வந்து பார்த்தா யாருமே வந்து பார்க்கல போல, ஏன்னா வந்து அதுக்கடுத்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடணும் அந்த மோடில் வந்து கேம் ப்ளே பண்ணி. அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல கேட்டு என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் ஓப்பன் பண்ணி நான் வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு, அப்போ தான் எனக்கு தெரியுது நம்மளோட சேனலில் அது போட்டு அந்த ஒரு அந்த மோடை நம்ம வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு வீடியோ வந்து போடல. அந்த வீடியோ வந்து பார்த்தா இன்னும் வந்து யாருமே பார்க்கல போல. அதனால் நீங்கள் இன்னும் அந்த ஒரு மோட் ஓப்பன் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க் கீழே வந்து கமெண்ட்ல கொடுத்து போய்ட்டு வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு வந்து பார்த்து தெரிய முடியும். இப்போ இந்த வீடியோ இந்த மோட்ல நம்ம வந்து போய் அடிச்சா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிற ரிவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வேற எல்லாம் ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா ரிவார்ட்ஸ் மிஸ் பண்ண பார்க்க முடியும். அப்போ தான் நீங்களும் போய்ட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு மோட்ல போய் அடிக்க முடியும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இது போல நம்மளோட சேனல் போக எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் வந்து பண்ண மிஸ் பண்ண பார்க்க முடியும். நேற்று நம்மளோட சேனல் இந்த மோட வந்து பண்ண எப்படி வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டோம். அது போல நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் ஃபாஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண நம்மளோட சேனல் ரொம்ப வந்து பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மோடில் எப்படி வந்து போய் அடி விடுது, அப்புறம் அது மட்டும் போய் அடிச்ச பிறகு அந்த ரிவார்ட்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து கிளைம் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மோடை பற்றி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து விளையாடும் போது ரொம்ப ஃபன்னாக இருந்து, அதுக்கடுத்து விளையாட விளாட கொஞ்சம் வந்து போகிறதா போகுது, ஏன்னா வந்து ஒரே கான்செப்ட்டில் அதனால் வந்து கொஞ்சம் போகிறதா போகுது. இப்போ இந்த மோடில் நம்ம வந்து எப்படி வந்து போய் அடிக்கிறது, அந்த பொம்மை இருக்குது, அந்த பண்ணி பொம்மை, அந்த மண்டை மட்டும் தான் பண்ணி பண்டலோட அந்த ஒரு மண்டை. ஆனால் வந்து அந்த ஒரு பண்டலை பற்றி பார்த்தோம்னா அந்த கிரிம்சன் ரெட் மண்டல் மேஜிக் ஸ்டோரில் இருக்குல்ல அந்த ஒரு பண்டல் தான் அது. அந்த பண்டலோட எட்டு மட்டும் தூக்கிட்டு பண்ணி பண்டலோட அந்த ஒரு எட்டு வந்து வச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மோடில் வந்து எப்படி வந்து போய் அடிக்கிறதுனா ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நம்மளால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் யாருமே போய் அடிக்க முடியாது, ஏன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச் போகும்போது தான் இந்த மோடு வந்து எப்படி சொல்லிட்டு முடியும். ஏன்னா அந்த பொம்மை வந்து பார்த்தோன்னா மூணு விதமாக வந்து பார்த்தா சவுண்ட் கொடுக்கும், அதாவது லாலா சவுண்ட் கொடுக்கல அந்த மியூசிக் தான் சொல்கிறேன். ஒன்று வந்து லென்த்தாகவும், இன்னொன்று வந்து கொஞ்சம் வந்து நார்மலாகவும், இன்னொன்று வந்து ரொம்ப வந்து ஸ்டார்ட்டாக கொடுக்கும். அதனால் இந்த மூணு மியூசிக் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து கேட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பண்ண போகிற மேட்ச் எல்லாமே போய் அடிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மூட பொறுத்தவரையும் நம்ம வந்து விக்டரி அடிது பெரிய விஷயம் இல்லை, டாப் ஒன்றுக்குள்ள வரதான் பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண விக்டரி அடிச்சலாம் இப்போலாம், ஆனால் வந்து டாப் ஒன்றுக்குள்ள வரதான் கொஞ்சம் வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே இந்த ஒரு மியூசிக் வந்து பண்ண புரிஞ்சு வச்சுட்டு கரெக்டான டைமில் ஓடி போய் நின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், எங்கே வந்து மூவ் ஆனால் சித்து பண்ணி சொல்லிட்டு நான் பண்ணால் கொஞ்சம் வந்து நின்று போகிறோம், அதனால் வந்து ஃபஸ்ட் வந்து போக முடியல. அதனால் நம்ம வந்து டாப் ஒன்றுக்குள்ள வரனா ஃபஸ்ட் வந்து பண்ண மியூசிக் வந்து கேட்டு வச்சுனா அதுக்கடுத்து வந்து போனால் ஈஸியாக வந்து பண்ண போயிடலாம். இதான் வந்து இந்த ஒரு மோடு பூய் அடித்து ரொம்ப வந்து பண்ணால் ஈஸி தான், அவ்வளோதான். இப்போ இந்த மோடை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறோம். இப்போ வந்து அடுத்து வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மோடில் நம்ம வந்து பூய் அடிச்சா நமக்கு வந்து கிடைக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்ப்போம். அப்படின்னா தான் கடி சொல்ல பார்க்க போகிறப்ப அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், எப்படியோ கஷ்டப்பட்டு பூய் அடிய சொல்கிறேன் போனால் டாப் ஃபோரில் வந்தேன். டாப் ஃபோரில் வந்து பார்த்தா எதுவுமே தரல. சரி நான் என்ன பண்ணேன், டாப் ஃபோரில் வரலாம் தரல போல. சரி நம்ம வந்து டாப் ஒன்ல வரலாம் சொன்ன போனால் டாப் ஒன்ல வந்து பார்த்தேன். டாப் ஒன்ல வந்து பார்த்தா அதிலே வந்து ஒன்றுமே தரல, 48 பேரில் நம்ம வந்து பண்ண முதல்ல வந்துருமா அதை மட்டும் சொல்லிடுவோம். மற்றபடி வந்து பண்ணால் எந்த ரிவார்டுமே கிடையாது, ஏன்னா நம்ம வந்து கேமில் வந்து 48 பேர் லைக் போடலாம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த கமெண்ட் வந்து படிக்கும்போது வேற லெவல் ஃபன்னாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த மோட்ல ஏதோ பண்ணி பண்ணலாம் இருக்குது தம்பி ப்ரோ, அதனால் வந்து இந்த மோட்ல போய் அடிச்சா அதை பண்ணி பண்ணல ஃப்ரீயாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க வந்து சும்மா ஃபனுக்காக கெட்டு பண்ண நினைக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட் அவங்க வந்து போடும்போது எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இந்த ஒரு மோடு வந்து இருந்துருக்கு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி வந்து கேட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எப்படின்னு தோணும், ஏன்னா மோடு புதுசாகுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த மோடில் ஏதோ அந்த பண்ணி பண்ணலாம் கொடுக்கோ, ஏதோ பண்ணி பண்ணல ஃப்ரீயாக தான் சொல்லி நினச்சிட்டா போல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாப் ஒன்லேயே வந்தாலும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, சும்மா வந்து ஃபனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மோடு தான் இது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளில போகிறது, அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் எல்லா கேமே கொடுத்தா நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரீ ஃபயர் இருப்பில்ல, அதனால தான் கொடுத்துறாங்க. மற்றபடி இதில் வந்து பண்ண எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மோட்டில் நம்ம வந்து ஒரு டாப் ஒன்றுக்குள்ள வர வரைக்கும் ப்ளே பண்ணலாம், அது மேலே வந்து வேணா போர் அடிக்கும், அப்படி தான் இருக்குது விளையாடுறதுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் ஒரு மோடை உங்களோட மொபைல் வந்து பண்ண ஓப்பன் பண்ணலாம். அந்த ஒரு மோடை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வீடியோட லிங்க் கீழே கமெண்ட் கொடுத்து போயிட்டு வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுனா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளப்படுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து இது போல நம்மளோட சேனல் போகக்கூடிய எல்லா வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்க முடியும். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கலாம்.